மனு என்பது நடைமுறையில் இல்ல மனுஸ்மிருதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண இந்துக்கு என்னன்னே தெரியாது அதை நீங்க படிச்சு கொளுத்தி என்ன குழப்பத்தை உண்டாகுது சமூகத்துல இதனால உங்களுக்கு என்ன பலன் ஏற்பட்டு போயிருக்கு வந்து உயர் சாதியை பிறந்துட்ட நீ வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட எந்த சிரத்தப்பட்டு அதெல்லாமே வழக்கம் தானே அவங்க எல்லாம் இது வழக்கம் தானே அப்படிங்கிறாங்க இந்த வழக்கம் இந்த கஸ்டமரி பிராக்டிஸ் எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் கடவுள் முன் அனைவரும் சமம் என்று பைபிள் சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்று குரான் சொல்கிறது ஆனால் மனுதான் பிறப்பின் நான்கு வர்ணம் உண்டு அந்த தலைவரி கோலம் அவர் பொம்பளை வர்றா வெளியே போவா சொல்லாம இருக்கானா இன்னைக்கு அந்த புருஷன் செத்துட்டு ஒரு முண்டச்சியா ஒருத்தி வெளியே வர்றா நீ வெளியே போவாதுன்னு சொல்றானா நல்ல நேரம் பார்த்து வெளியே போகாம இருக்கானா இதெல்லாம் யாருங்க சொன்னாங்கன்னா பழக்க வழக்கம் இல்ல பழக்க வழக்கம் என்று ஆண்டாண்டுகளாக கடைபிடித்து வருவதற்கு ஒரு சட்டம் இருந்தது அதுதான் மனுநீதி சட்டம் இன்னைக்கு அமல்ல இருக்கா எஸ் இப்ப நீங்க மனுவை தடை பண்ணீங்க எரிச்சிட்டீங்க நாளைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளை சொன்னவங்க சொல்லாம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்து பில் என்ற ஒரு பில்லுடைய நடைமுறையை பெண்களுக்கு சொத்து வேண்டும் சாதி பார்க்க கூடாது தீண்டாமை பார்க்க கூடாது என்ற ஒரு பில்லை செக்ஷன் 4 நடைமுறைக்கு கொண்டு வருகிற போது அம்பேத்கர் நீ கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அதனால் அம்பேத்கர் தன் சட்ட அமைச்சர் பதவியையும் ராஜினாமா பண்ணார் அம்பேத்கர் அவர்களே வந்து ஒரு நூல்ல இந்து மதம் பின்பற்றதை விட இஸ்லாம்ல நிறைய பெண்ணுடைமை விஷயங்கள் இருக்கு அப்ப அதை குறித்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா அதை பத்தி யாருமே பேச மறுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாமிய உள்ள ஓட்டு தேவை அப்படிங்கிற இந்த கருத்தை உடன்படுறீங்களா நீங்க இஸ்லாமியத்தில் அடிப்பதாரத்தில் நான் எதிராக இருக்கேன் இங்கே ஆலிமுசாக்கள் மௌலவிகள் பெண்கள் ஆக முடியதில்லை இன்னைக்கு பாதிரிமாரா பூஜை வைக்கிற பாதிரிமாரா கிறிஸ்தவத்தில் பெண்கள் ஆக முடியதில்லை அதுபோல் கோயிலில் பூசாரிகள் பெண்கள் ஆகலாம் அப்போ என்ன பண்ணுறான் பிறப்பால் பெண் தீட்டுப்பட்டவள் இந்த மனநிலை இருக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய ஆர்வலர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க நம்புறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக ரெண்டு கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே வராங்க ஒன்று பாரத ஜனதா கட்சி இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு பேருமே இப்போ விசிகே வர்சஸ் பிஜேபின்ற மாதிரி தான் தமிழ்நாடு அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயத்த திரு திருமாவளவன் முன் வச்சிருந்தார் அப்படின்னா மனுஸ்மிருதியை தடை செய்யணும் அப்படிங்கிறார் மனுவை கொளுத்தணும் அப்படிங்கிறார் இப்போ இதை விசிகாவை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு சாதாரண ஒரு இந்து வீட்டுக்கு என் கூட வாங்க அவங்ககிட்ட வந்து மனு உங்கள் வீட்டில் இருக்கான்னு கேளுங்க மனுனா என்னன்னு கேட்பாங்க அப்படிங்கிறார் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மனு என்பது நடைமுறையில் இல்லை மனுஸ்மிருதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண இந்துக்கு என்னன்னே தெரியாது அதை நீங்கள் படித்து கொளுத்தி என்ன குழப்பத்தை உண்டாகுது சமூகத்தில் இதனால் உங்களுக்கு என்ன பலன் ஏற்பட்டு போகிறது மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் கூட மனு புத்தகம் பழக்கத்திலே இல்லை இப்போ ஏன் எதிர்க்கிறீங்கிறது இது மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் எதிர்த்ததில்லை பிறர் இங்கே அண்ணாதுரை அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் சொல்லலால் கடைசியில் தன் ஒரு பார்ப்பன சமூகமாக இருந்தால் கூட அதை கூட எதிர்த்த செல்வி ஜெயலலிதா உட்பட தொடர்ந்து பல தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் ஜோதிராவ் புலே போன்றவர்களும் ஜெயபிரகாஷ் நாராயணம் போன்றவர்களும் இன்னும் சொல்ல போனால் நேரு உட்பட பல பேர் தொடர்ந்து எதிர்க்கிறார்கள் இது எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இவங்க சொல்லும்போது எல்லாருமே ஈஸியாக சொல்கிறாங்க இன்றைக்கி இங்கே சார் யார் சார் சாதி பார்க்குறாங்க இங்கே சார் மனுகளாம் நடைமுறை இருக்குங்க பூணூல் போடலாம்னு எந்த சட்டத்தில் இருக்குங்க இல்லை அது ஒரு வழக்கம் அவங்களுக்குள்ள கூடிய நடைமுறை வழக்கம் பெண்களை போய் கொல்லி வைக்கக்கூடாது எந்த சட்டத்தில் இருக்குங்க சட்டத்தில் எதுவும் கிடையாது வழக்கம் தான் அது 6 மணிக்கு மேலே முடி வெட்டிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது எந்த சட்டத்தில் இருக்குங்க இல்லை எல்லாமே வழக்கம் தான் வழக்கம் கடைசி பிள்ளையாக பெண் பிள்ளையாக பிறந்துட்ட உனக்கு சொத்து கொடுக்க எந்த சட்டத்தில் இருக்குங்க இல்லை எதுவும் நீ வந்து உயர் சாதியை பிறந்துட்ட நீ வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடாது எந்த சிரத்தில் இருக்குங்க அதெல்லாமே வழக்கம் தானே அவங்க எல்லாம் இது வழக்கம் தானே அப்படிங்கிறாங்க இந்த வழக்கம் இந்த கஸ்டமரி பிராக்டிஸ் எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் நான் மனுவை பின்பற்றுகிறவர்கள் உடனே சரியத்தை பார்க்கலையாங்கிறாங்க நீங்கள் வந்து பைபிளை பார்க்கலையாங்கிற நான் சரியத்தையும் பார்க்குறேன் மனுவையும் பார்க்குறேன் பைபிளையும் பார்க்குறேன் சரியத் பெண்களுக்கு எதிராக இருக்குது என்று இங்கே ஒரு கோட்பாட்டு ரீதியாக நானும் வாதம் வைக்கிறேன் பைபிள் இங்கு மனித குலத்திற்கு சில இடத்தில் எதிராக இருக்கின்ற வாதத்தை நானும் வைக்கிறேன் ஆனால் இந்த இரண்டிலும் இருந்து எப்படி மனு தர்மத்தை நான் வேறுபடுத்தி பார்க்கின்றால் பிறப்பின் அடிப்படையில் கடவுள் முன் அனைவரும் சமம் என்று பைபிள் சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்று இங்கே இருக்கக்கூடிய குரான் சொல்கிறது ஆனால் மனு தான் பிறப்பின் நான்கு வர்ணம் உண்டு அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உண்டு அதில் ஒருவனை பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு மனிதரில் ஒருவரை பார்த்தால் அன்விசிபபிள் கம்யூனிட்டி என்ற ஒரு சில கம்யூனிட்டிகளை இன்னும் வச்சிருக்கு எப்படி வச்சிருக்குங்க எங்கள் ஊரில் நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் இந்துங்க
எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டா, யாரையாவது இந்த இப்போலாம் யாருங்க பார்க்குறான்னு சொல்கிற ஆளுகள் கூப்பிட்டு, டே அந்த யார் ஒரு ஒன் ஹவர் வர்றாரு வெளியே போகாதேன்னு சொல்லாமல் இருக்கானா? அந்த தலைவரி கோலமாக அவர் பொம்பளை வர்றா வெளியே போகாது சொல்லாமல் இருக்கானா? அன்னைக்கு அந்த புருஷன் செத்துட்டு ஒரு முண்டச்சியாக ஒருத்தி வெளியே வர்றா, நீ வெளியே போகாதுன்னு சொல்கிறானா? நல்ல நேரம் பார்த்து வெளியே போகாமல் இருக்கானா? இதெல்லாம் யாருங்க சொன்னாங்கன்னா, பழக்க வழக்கம் இல்லை. பழக்க வழக்கம் என்று ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வருவதற்குன்ற ஒரு சட்டம் இருந்தது, அதுதான் மனுநீதி சட்டம். இன்னைக்கு அமல்ல இருக்கா? எஸ், இன்னைக்கு அமல்ல இருக்கு. எப்படி அமல்ல இருக்கு? இப்போ நான் ஒரே ஒரு கேட்கறேன், இப்போ நீங்க மனுவை தடை பண்றீங்க, எரிச்சிட்டீங்க, நாளைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளை சொன்னவங்க சொல்லாம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொன்னா கைது பண்ணலாம், சிறைக்கில் போடலாம். டே டே யாரா நீன்னு சாதியை பார்த்து சொன்னா சட்டம் போட்டாங்க, நீ அடுத்த சாதிக்காரனை சத்தமாவோ இல்ல செய்யலையோ பாக்குற கண்ணிலையோ வாயிலையோ நீ சொன்னா உன்னை தூக்கி 7 வருஷம் சிறைக்கில் போட்டாங்க. எல்லாம் பொத்திட்டு உட்காந்துருக்கான்ல, சொல்கிறது இல்லை. அது மாதிரி சொன்னால் சட்டம் போட்டால் தடுத்துடலாம், அதை அதான் சட்டத்தால் தடுங்கிறார்கள். அப்போ ஏங்க இன்றைக்கி நடைமுறையில் இருக்காங்கன்னா, 1957 நவம்பர் 3 மரியாதைக்குரிய தந்தை பெரியார் அவர்கள் போராட்டம் தெரிவித்தார். இந்திய அரசியலின் சட்டத்தை கொளுத்துகிற போராட்டம் அது. அம்பேத்கர் இறந்துட்டார், கொளுத்துகிற போராட்டம் நவம்பர் 3 அறிவிக்கிறாரு. 26ஆம் தேதி, ஏன் 26 தெரிவிச்சுக்கிறாரு, இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், நவம்பர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை அடையாளமாக வைத்து இந்த சட்டம் மனுவை காப்பாற்றுகிறது. எப்படி காப்பாற்றுது? 57 தான் பெரியார் கொளுத்தினாரு, 2020 யாருங்க சாதி பார்க்குறான்ங்கிறாங்க. நான் முழுக்க நம்புகிறேன், நான் பைபிளை நம்புகிறவன் இல்லை, நான் பைபிளோடு வந்த கர்த்தரை நம்புகிறவன் இல்லை, நான் குரானை நம்புகிறவன் இல்லை, குராமினுடைய சொல்லுகிற இறை தத்துவத்தை நம்புகிறவன் இல்லை, நான் கண்ணனை நம்பவில்லை, இங்கே கொற்றவையை நம்பவில்லை, இன்னும் சொல்ல போனால் முப்பாட்டன் முருகன் என்கிற கற்பிதத்தை நம்புகிறவன் இல்லை. நான் ஒன்றை நம்புகிறேன், இந்த ஆட்சியில் குப்புசாமி ராமசாமி குப்பனையும் சுப்பனையும் ராவத்தரையும் மரக்கரையும் அவாளையும் அவாளையும் இணைக்கிறது ஒரே சட்டம் தாங்க, அது இந்தியாவுடைய அரசியல் சட்டம். அந்த சட்டத்தின்படி நடைமுறை இருக்கிறதா என்றால், ஆம் இருக்கிறது. சட்டத்துக்குள்ள மனு இன்னும் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இங்கே இந்தியாவில் மொத்தம் 395 அரசியல் சட்டத்தில் 395 பிரிவுகள் இருக்கு. சரத்து ஆர்டிகல்னு அதுக்கு சொல்லுவோம் நாங்கள். நான் வந்து அதில் ஆய்வு பண்ண மிக இன்னும் சொல்ல போனால் அதில் மிக இதுக்காகவே உழைக்கிற இதுக்காகவே படிக்கிற நான் ஒரு வழக்கறிஞர். அதில் 395 பிரிவு வந்து ரிப்பீல்டு இருக்கு, நீக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 394 பிரிவு ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசுது, சமத்துவத்தை பற்றி பேசுது, வேலைவாய்ப்பை பற்றி பேசுது, கல்வியை பற்றி பேசுது, மொழியை பற்றி பேசுது, மாநில அரசுக்கு மத்திய அரசு அதிகாரங்களை பற்றி பேசுது, பாராமடத்தை பற்றி பேசுது, சட்டமன்றத்தை பற்றி பேசுது. கடைசி ஒரு பிரிவு மட்டும் நீக்கப்பட்ட சட்டங்கள் என்று ஒன்று பேசுது. அதாவது அமலில் இருக்காது, அதெல்லாம் அமலில் இனிமேல் இருக்காதுங்க. எப்போ? 1949 நவம்பர் 26 பின்னால் நடைமுறை இருக்காது. அது என்ன சட்டங்கன்னு சொல்லுது. ஒன்று, 1935 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட். அப்படி என்றால் அது நடைமுறைக்கு இருந்த சட்டம், அது செல்லாதுங்குது. இரண்டாவது சட்டம், 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய விடுதலை சட்டம். ரெண்டும் நடைமுறைக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இந்த ரெண்டு சட்டமும் இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் பாராமடத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள். சரி, 1935 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட், 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்த ரெண்டும் இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு பிரிட்டிஷில் இயற்றப்பட்ட சட்டம். இந்தியா விடுதலை பெற்ற நாடாயிடுச்சு, அதனால் இங்கிலாந்தின் பாராமடத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் தேவையில்லைன்னு ஒரு புரட்சிகர முடிவெடுக்குது. அதில் டக்குன்னு, பட் ஆனால் ஒரு சட்டம் மட்டும் இங்கிலாந்து பாராமட்டத்தால் இயற்றப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு இருக்குங்கிறாங்க. ரிப்பீல்டுக்குள்ளேயே அது என்ன சட்டம் பார்த்தா, 1949 பிரிவி கவுன்சில் ஆக்ட். அது என்ன பிரிவி கவுன்சில்? ஒரு கேள்வி இங்கே இருக்குது, இதை நான் சொல்லலை, தந்தை பெரியார் சொன்னதுதான், அம்பேத்கர் சொன்னதான், இங்கே பல முற்போக்குவாதிகள் சொன்ன வாதம் தான் அது. அந்த பிரிவி கவுன்சில் ஆக்ட் அப்படின்னா, உச்சபட்ச அதிகாரம் இன்னைக்கு இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஓகே, அன்னைக்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் யாருக்கு இருந்துச்சுன்னா, ஜுடிஷியரியில் பிரபுக்கள் சபை என்று அழைக்கப்பட்ட பிரிவி கவுன்சில். உதாரணத்துக்கு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுடைய சொத்து குறித்து பிரச்சனை, சொத்து யாருக்கு வேண்டாம் என்றுங்கிறது இந்தியா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சேதுபதி மன்னர்கள் எங்கே போனாங்க? பிரிவி கவுன்சில் போனாங்க. அது தீர்ப்பு கொடுத்துச்சு. இப்படி ஒரு 10-11 வழக்குகள் பிரிவி கவுன்சிலுக்கு போச்சு. இன்னைக்கு பிரிவி கவுன்சில் நடைமுறையில் இருக்கு. அப்போ இந்தியாவிலேருந்து நீங்களும் நானும் பிரிவி கவுன்சிலுக்கு ஒன்று வழக்கு போகலாம். 1945 ஆக்ட் படி நாம் இந்தியர்கள் தான், இங்கிலாந்துக்கு அடிமை இல்லை, ஆனால் போகலாம். இங்கேனா இன்டர்பிரேஷன் ஆஃப் லா, சட்ட விளக்கங்களை பெறுவதற்காக பிறப்புகள் சபைக்கு நீங்கள் போகலாம். இன்னைக்கு ரூல் இருக்கு. அப்படி விளக்கத்தை அது கொடுத்துருச்சுன்னா, அந்த அவர்கள் சொன்ன விளக்கம் இந்தியாவின் இந்தியர்களை கட்டுப்படுத்துங்கிறது இன்னைக்கு கட்டுப்படுத்தும். ஏன்னா 1949 பிரிவி கவுன்சில் ஆக்ட் நடைமுறையில் இருக்கு. ஏன் நடைமுறையில் இருக்கு? நான் சொல்லலை,
சட்டமேதை இந்தியாவின் அரசியல் சட்டத்தின் தந்தை மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். ஏன் நடைமுறை இருக்குன்னா 1817 1870 உச்சநீதிமன்ற பிரிவி கவுன்சில் கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இந்தியாவில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல, பூணல் போடுறது, பெண்கள் குழி வைக்காதது, பெண்கள் முட்டை போடாதது, பெண்கள் உடன்கட்டை ஏறுறது, தொட்டா பார்த்தா தீட்டு சொத்துள்ளது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, அவன் கீழ் கீழ் சாதிக்காரன், மேல் சாதிக்காரன், இவன் தான் படிக்கணும், இவன் தான் வேலை பார்க்கணும், இவன் தான் ஓடணும், ரிசர்வேஷன் தொடங்கி இதற்கெல்லாம் தடை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ஆக்டிங் நடைமுறைகள் இருக்குது. அது மத நூல் என்கிற பெயரில், நம்பிக்கை என்கிற பெயரில், வழக்கார் என்கிற பெயரில், பழக்க வழக்கங்கிற பெயரில் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. இது மனித குலத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி ஒரு சண்டை வர்ற போது, இது மனித குலத்துக்கு உண்மையில் எதிராக இருக்கிறதா என்று பாராமற்றம் ஏற்றா சட்டம் எப்படி மக்களை கட்டுப்படுத்த முடியும்? இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றப்படாத சட்டத்தை எப்படி மக்கள் கட்டுப்படுத்த முடியும்? சோழ கிங்டன், பாண்டியன் கிங்டம் இருக்கக்கூடிய சேர கிங்டன், குப்தர்கள், பௌரியர்கள், இங்கு முகலாயர்கள் போடாத சட்டம் எப்படி மக்களை கட்டுப்படுத்த முடியும் என்கிற கேள்வியை 1870 பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பிரிவி கவுன்சிலில் போச்சு. அப்போ பிரிவி கவுன்சில் சொல்லிச்சு, எழுதப்பட்ட சட்டங்களை விட எழுதப்படாத கஸ்டமரியஸ் ப்ராக்டிஸ் என்று சொல்கிற பழக்க வழக்க நடைமுறைகளுக்கு வேல்யூ அதிகம், அதற்கு சட்டமுறை அதிகம், எனவே எழுதப்படாத மனுநீதி செல்லும் என்று 1870 பிரிவு கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அதனால தான் இந்த சட்டத்தை நீக்குங்கன்னு பாராளுமன்ற கமிட்டியில் 1949 சட்டத்தை நீக்குன்னு சொல்லி பிரிவி கவுன்சிலுக்கான அதிகாரம் கூடாது என்று அம்பேத்கர் வாதம் செய்கிற போது, மரியாதைக்குரிய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள் இல்லை இல்லை, அதை நீக்கிட்டீங்கன்னா மனுநீதி செல்லாமல் போயிருன்னு வாதம் பண்ணாங்க. அதோட நிற்கலை, இந்து பில் என்ற ஒரு பில்லுடைய நடைமுறையை, பெண்களுக்கு சொத்து வேண்டும், சாதி பார்க்கக்கூடாது, தீண்டாமை பார்க்கக்கூடாது என்ற ஒரு பில்லை செக்ஷன் 4 நடைமுறைக்கு கொண்டு வருகிற போது அம்பேத்கர் நீ கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி, அதனால் அம்பேத்கர் தன் சட்டமைச்சர் பதவியையும் ராஜினாமா பண்ணார். அது இன்னை வரைக்கும் தொடருது. இன்னைக்கு ஆர்டிகல் 372 372 கஸ்டமரியஸ் லா என்று பிராக்டிக்ஸ் லா, நடைமுறை சட்டம். நடைமுறை என்றால் நீங்கள் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், இல்லை நான் உயர்ந்தவன், நீங்கள் தாழ்ந்தவன், சாதி பெறுவதான் செய்தல் என்ன சார் பிரச்சனைங்கிறாங்க. அந்த உளவியல் யுத்தத்தை இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குது. இதில் 372 பிரிவில் மிக தெளிவாக சொல்வது, நீங்கள் பாராளுமன்ற சட்டமன்றம் சட்டமியற்றி தடுக்காத வரை அந்த மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பெயரில், வழக்காறு என்கிற பெயரில், நம்பிக்கை என்கிற பெயரில், கடவுள் என்கிற பெயரில், சாதி என்கிற பெயரில், மதம் என்கிற பெயரில் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. ஆமாம் இருக்குது. அதனால தானே கமலஹாசன் பூணில் போடாமல் இருக்கலாம், ஆனால் கமலஹாசன் சம்பந்தி பூணில் போடாமல் இருக்காரா? சாருகாசனை அவர் அண்ணன் பூணல் போடாமல் இருக்காரா? இன்றைக்கி எந்த ஐயர் எங்கள் பூணல் போடாமல் சார், எங்கள் உடம்பு சார் நாங்கள் பூணல் போட்டுக்கிறோம் சார் அப்படிங்கிறது என்ன பிரச்சனைனா, பெரியார் சொன்னது போல்தான், வீதியில் 10 வீடு இருக்கிற போது ஒரு வீட்டில் மட்டும் இந்த வீட்டில் அவசாரி இல்லை என்று எழுதி வைத்தால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அந்த நடைமுறை தானே இது. இன்றைக்கும் இன்றைக்கும் சரி உண்டு சார், இங்கெல்லாம் யார் சாதி பார்க்கலாம் கேட்குறாங்க. நான் உங்களை சொல்கிறேன், டிநகர் தியாகராய நகர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இங்கே இந்த இடத்துல உங்கடம் 12,000 ரூபா. டிநகரில் அடுத்த சந்து கனமாப்பேட்டை சரி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் போய் இப்போ நான் வந்து 7,000 கொடுக்குறேன், வாங்க வாழ வர சொல்லுங்கள். வாங்க மாட்டான் சார், அது பறையர்கள் வாழ்க்க. சரி சார், நான் எப்படி சார் வாங்குவேங்கிறான். இன்னைக்கு இருக்கா இல்லையா ஒரு சென்னை, வளர்ந்த சென்னை, டி நகரில் ஒரு மையப்பகுதி, ஒரு மத்திய பகுதியில் சேரியில் வாழுகிற மக்கள் நிலத்துக்கு ஒரு வேறுபாடு, இங்கு வாழும் நிலத்துக்கு வேறுபாடு என்றால் இதுதான் சாதி. ஓகே, ஆனால் அது வந்து மனநூலை தடை பண்ணிட்டா, மனநூலை எரிச்சிட்டா சரியா போகும் நம்புறது வந்து எப்படி சரியா போகும்னா, மனு சொல்லுது இன்னைக்கு நீ வந்து ஒருத்தர் பார்த்தா தீட்டுன்னு சொல்லுது. ஓகே, தொட்டா தீட்டுன்னு சொல்லுது. டே நீ யாரா அப்படின்னு சாதி உயர் சாதி உயர்த்தும் போது சட்டம் வந்துச்சு, தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் சட்டம் வந்துச்சு, வன்கொடுமை சட்டமும் சட்டம் வந்துச்சு. நீ அவனை இனிமேல் சாதிச்சு திட்டினேன்னா நீ 7 வருஷம் உள்ளே போகணும்னு சட்டம் போட்டாங்க. இன்னைக்கு மறுக்கடிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு தீர்க்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு சொத்தே கூடாதுன்னு மனு சொல்லிச்சு, ஒரு அதில் சட்டம் போட்டாங்க. இல்லை இல்லை, பெண்களுக்கு சொத்துவேன் சட்டம் போட்டாங்க. இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு, நீ இவன் வந்து சூத்திரம் படிக்கவே கூடாதுன்னு மனு சொல்லிச்சு. இல்லை இல்லை, படிப்பு உரிமையும் சட்டம் போட்டாங்க, எல்லாருக்கும் படிக்கலான்னு இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்ப மாறி இருக்குல்ல, மாறி இருக்குலே, மனு இருக்குன்னு சொன்னா கூட இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்குதான். எஸ், மாறி இருக்குங்கிற போராட்டத்துக்கு முன்னாடி எத்தனை உயிர்கள் இருக்கு. இடஒதுக்கீடு வேண்டும் என்று தந்தை பெரியாரும் அவர்களுடைய கழக தோழர்களும் அண்ணாத்துறையும் என்ன போராடி இருக்காங்க, போராடினாங்க இல்லையா? இந்துக்களுக்கு இந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று அம்பேத்கர் போராடினாரா இல்லையா? இங்க வந்து உடன்கட்டை ஏறக்கூடாதுங்கன்னு ஒரு பிரபு போராடினா இல்லையா? சுடுகாட்டில் எல்லாருக்கும் நீதி வேண்டும் என்று இன்னைக்கும் தீண்டாமல் ஒழிப்பு முன்னாடி பல தோழர்கள் போராடுறாங்க இல்லையா? அப்போ போராட்டத்தின் வழியில் தான் மாற முடியும். பெண்களுக்கு சொத்து வேண்டும் என்பது இங்கே போராட்டம் தான், இங்கே தனிச்சுடுகாடு கூடாது என்பது இங்கே போராட்டம் தான், இரட்டைக்கோவலை கூடாது என்பது இங்கே போராட்டம் தான், பொதுப்பாதையை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்பது போராட்டம் தான். அந்த போராட்டம் தான் சட்டமாக மாறுகிறது. அதற்கான போராட்டம் தான் இப்போது
அண்ணல் அம்பேத்கர் செய்ததை தந்தை பெரியார் செய்ததை மரியாதைக்குரிய திருமாவளவன் செய்கிறார்கள்னு பார்க்கறதுலாம். இது வெறுமே நீங்கள் சார் மனுவக்குள் தான் சரியா, மனுவக்குள் தான் சரியாகாது. ஆனால் கொளுத்திர இன்னும் நடைமுறை இருக்கிற இந்த சட்டங்கள் குறித்து திறந்த மனதோடு மனுவை நம்புகிற, மனு எங்களுடைய புனிதம் என்று சொல்லுகிற அந்த அதிமேதாவிகள், இன்னும் சொல்லப்போனால் அதை நம்புகிற ஆச்சாரத்தை கடைபிடிக்கிற நபர்கள் நீங்கள் திறந்த மனதோடு வாங்கணும். வாங்க, ஆமாம் இது தவறாக இருக்குது. சில பேர் ஒத்துக்கிறாங்க, ராமஸ்புரி மட்டும் ஒத்துக்கிறாங்களே, வாங்க வாதிப்போம். அந்த தவறு இனியும் சட்டம் கொடுத்தாடு தடுத்துட்டு போயிடலாம். உன் பழக்க வழக்கம் தான், நான் ஏற்றுக்கிறேன், உன் நம்பிக்கை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உன் நம்பிக்கை பிரிதொருவனை காயப்படுத்துகிற போது, பிரிதொருவனை தாழ்ந்தவன் என்று பார்க்குற போது, உன் நம்பிக்கை பிரிதொருவனை நீ உயர்ந்தவன் இல்லை என்று அடித்து அவனை உளவிலதியாக தாக்குகிற போது, அதை திறந்த மனதோடு வாதித்து தடுக்க வேண்டும் என்ற நடைமுறை வேணும். தடுத்துருக்கீங்க, ஆமாம் தடுத்துருக்கோம், நீங்கள் தடுக்கலை, நாங்கள் போராடி தடுத்தோம். அம்பேத்கர் போராடினார், இங்கே வந்து ஜோதிரா புலே போராடினார், இங்கே ஜெயபிரகாஷ் நாராயணன் போனார், தந்தை பெரியார் போராடினார், இங்கே வந்து பேர எண்ணாத்திரை போராடினார், நடந்துச்சா இல்லையா? ஓகே, இந்து மதத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறீங்க, ஏற்க முடியாது, நீங்களே சொன்னீங்க பிறப்பின் அடிப்படையில் இந்து மதம் வந்து இப்படி கற்பிக்குது அப்படின்னு. அம்பேத்கர் அவர்களே வந்து ஒரு நூலில் இந்து மதம் பின்பற்றதை விட இஸ்லாமில் நிறைய பெண்ணுமைத்தன்மை விஷயங்கள் இருக்குது, அப்போ அதை குறித்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதை பற்றி யாருமே பேச மறுக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு தேவை அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தோடு உடன்படுறீங்களா நீங்கள்? இஸ்லாமியத்தில் அடிப்படைவாதத்தில் நான் எதிராக இருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த அடிப்படைவாதம் வந்தது இஸ்லா கிறிஸ்தவம் இல்லை, நான் புனிதத்தை பேசுகிறேன், கடைசியாக வந்த புத்த மதம், மகாயானம், ஹீனயானம் என்று எவர் பேசினாலும் தவறு தான். இல்லை, நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவர் திருமாவளவன் அண்ணன் அவர்களே வந்து பெண்கள் வந்து பர்கா அணியக்கூடாதுன்னு பேச முடியுமா? இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மாற்று மதத்தவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு சரியத்தில் சொல்லுதுன்னு ஒரு சாராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை அவர் பேச முடியுமா, அதெல்லாம் தவறாகன்னு சொல்லுவாரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. பேசியிருக்கேன்னு பேசலை, அதுக்காக அதாவது திருமாவளவன் பேசுறது எல்லாத்தையும் நான் ஆதரிக்க விடுதலை சிறு கட்சி பொறுப்பாளர்கள், நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் பெண்கள் பரதம் அணியக்கூடாது என்று ஒரு மதம் சொல்கிறது என்றால் அது அடிப்படைவாதத்தை எடுத்து போராட வேண்டிய தேவை இருக்குது. பெண்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது என்று ஒரு மதம் சொல்கிறதா அந்த அடிப்படைவாதத்தை எடுத்து போராட வேண்டிய தேவை இருக்குது. பெண்கள் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் ஆலிமிசாக்கள் மௌலவிகள் பெண்கள் ஆக முடியறதில்ல இஸ்லாத்தில். இன்றைக்கி பாதிரிமாரா பூஜை வைக்கிற பாதிரிமாரா கிறிஸ்தவத்தில் பெண்கள் ஆக முடியறதில்ல. அதுபோல் கோயிலில் பூசாரிகள் பெண்கள் ஆகலாம். அப்போ என்ன பண்ணுறான், பிறப்பால் பெண் தீட்டுப்பட்டவள் இந்த மனநிலை இருக்குது. எல்லா எல்லா எல்லாத்துலேயும் எல்லா மதங்களும் மதங்கள் அடிப்படைவாதத்தில் உண்டு. புத்த பிக்குகள் ஆண்களாக தற்கா பெண்கள் ஆக முடியல. அப்போ மதம் என்கிற அந்த கட்டமைப்பே இது பெண் சமூகத்துக்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்குது. அது வெளிப்படையாக ஒத்துத்தான். திருமாவளவன் பேசலைங்க, நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது, நான் பேசியிருக்க மற்ற பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவில் இந்த சமூகத்தில், இந்த சமூக கலாச்சாரத்தில் குரானை விட, பைபிளை விட, புத்தத்தை விட அதிக பாதிப்பே உண்டு செய்தது மனு தர்மமும் வேத ஹாமங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்மூர்திகளும் இங்கே இருக்கக்கூடிய சோஸ்திரங்கள் தான். அதனால தான் அது சண்டையிடுறோம். ஒருவேளை நாங்கள் போடாத சண்டை இங்கே தெரியாமல் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை மதம் என்கிற அடிப்படைவாதம் அது ஆண் பெண் என்று பாகுபாட்டு பார்த்தால் கடவுளிலேயே ஆண் பெண் என்று வைத்தான் கற்பிக்கப்படுகிறார்கள். அந்த கற்புதங்களே போய் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா மனுஸ்மிருதி குறித்தும் அது இன்றைய காலத்தில் சட்ட ரீதியாக எப்படி அமல் இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ரொம்ப வரலாற்று ரீதியான ஒரு புரிதலை மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்தையும் வந்து இந்த அரங்கில் வந்து பரிசுக்கு மிக நன்றி ராஜ். மிக நன்றி மகிழ்ச்சி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கு நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.